Sydney School of Journalism has successfully completed 3 batches. Admissions for the 4th batch is in progress. Classes to start from December. For more details, please WhatsApp 733-882-4242 or email us at psj234@yahoo.com. உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் 6G தொழில்நுட்பத்தை அதிகபட்சமாக 2024 தொடக்கத்தில் துவங்க உள்ளதாக மத்திய தகவல் தொலைத்தொடர்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அமைச்சர், இந்திய தொலைத்தொடர்பு மென்பொருள் இந்திய உபகரணங்களால் உருவாக்கப்பட்டு முதலில் இந்தியாவில் வழங்கிய பின் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கப்படும் என்று தெரிவித்தார். இதோடு உள்நாட்டிலேயே 5G தொழில்நுட்பமும் தயாரிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர், அடுத்த ஆண்டின் 3rd காலாண்டில் கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவித்தார். 5G அலைக்கற்றைக்கான ஏலம் அடுத்த வருடம் நடக்க உள்ளதாகவும் இது தொடர்பான செயல்பாடுகள் நடந்து வருவதாகவும் கூறினார். அமெரிக்காவில் தங்கள் வாடிக்கையாளர்கள் மீது பெகசஸ் உளவு மென்பொருள் குறிவைத்து தாக்குவதாக இந்த மென்பொருளை உருவாக்கிய இஸ்ரேலின் NSO நிறுவனத்தின் மீது ஆப்பிள் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. பெகசஸ் உளவு மென்பொருள் தொடர்பான செய்திகள் இந்தியாவில் அதிகம் உலவி வந்தது. இதனிடையே NSO நிறுவனம் பல நாடுகளின் அரசுகளுக்கு இந்த உளவு மென்பொருளை கொடுத்து வருவதால் பாதிக்கப்படுவது ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐபோன் வாடிக்கையாளர்கள்தான் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. இருசக்கர வாகன உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கும் நிறுவனமான TVS மோட்டார்ஸ் அடுத்த 4 வருடங்களில் எதிர்கால தொழில்நுட்பங்கள் மற்றும் மின்சார வாகனங்களில் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை தமிழகத்தில் செய்ய உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலினின் முன்னிலையில் தமிழக அரசோடு ஒப்பந்தம் மேற்கொண்டது. குறிப்பாக மின்சார வாகனங்களுக்கான வடிவமைப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்திக்காக போடப்படும் முதலீடுகள்தான் என்றும் TVS நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் பெரும்பாலான நகரங்களில் தக்காளியின் விலை கிலோவிற்கு 80 ரூபாயாக இருக்கும் பட்சத்தில் மழையின் காரணமாக தென்னிந்தியாவில் மட்டும் 1 கிலோ தக்காளி சராசரியாக 120 ரூபாயாக இருக்கிறது. அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஈரோடு அரியலூர் மாவட்டங்களில் 140 ரூபாய்க்கும் திருப்பூர் திருச்சி மாவட்டங்களில் 130 ரூபாய்க்கும் சென்னை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 120 ரூபாய்க்கும் திருநெல்வேலியில் 110 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. குறிப்பாக பெங்களூருவில் 103 ரூபாய்க்கும் கேரளாவில் 120 ரூபாயாகவும் இருக்கிறது. வங்கிகளில் கடன் பெற்று திரும்ப செலுத்தாமல் தவறு செய்பவர்களையும் பணத்தையும் உரிய வழியில் மீட்டெடுப்போம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி 2014 பிரதமரான போது செலுத்தப்படாத கடன்கள் அதிகம் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், அதை குறைப்பதற்கு குறை அறிதல், தீர்வு, மறு மூலதனம் மற்றும் கொள்கை உள்ளிட்ட 4 வியூகங்கள் உதவியாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார். தனியார் நிறுவனங்களின் கிரிப்டோ நாணயத்தை தடை செய்ய வரைவு ஒன்றை மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது த கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அபிஷியல் டிஜிட்டல் கரன்சி 2021 வரைவை குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணயத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளும் அதோடு கிரிப்டோ நாணயத்தின் தொழில்நுட்பத்தை மக்களிடையே கொண்டு செல்ல வழிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 74.38 ரூபாய்களாகவும் 1 British pound 99.41 ரூபாய்களாகவும் 1 euro 83.43 ரூபாய்களாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் விலை 2 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் 101.42 ரூபாய்களுக்கும் டீசல் விலை 1 காசு அதிகரித்து 1 லிட்டர் டீசல் 91.44 ரூபாய்களுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி கிராமிற்கு 34 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4500 ரூபாய்க்கும் 1 சவரன் 36000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை 1.90 ரூபாய் குறைந்து 1 கிராம் 67.60 ரூபாய்க்கும் 1 கிலோ 67600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.